ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் ஆரம்பித்து 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதத்தில் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இல்லை நான் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அது போதும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா சூப்பர் மார்க்கெட். ஸோ சூப்பர் மார்க்கெட் வந்து ஜெர்மனியில் நிறையா இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி காமிக்க போகிறது வந்து பென்னி அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட். இது பார்த்திங்கன்னா மித்த சூப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து விலை கம்மியாகவும் இருக்கும், நம்ம அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கனாலும் 2 வெரைட்டியாக வரும். ஒன்று வந்து பயோ, இன்னொன்று வந்து நார்மல். ஸோ பயோ பார்த்தீங்கன்னா நார்மலை விட கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இங்கே வந்து விலையெல்லாம் யூரோவில் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நான் இந்தியன் ருபீஸில் மாற்றி போட்டிருக்கேன். ஆனியனுக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் ஸ்வைபெல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 கிலோ 1/2 கிலோவாக தனித்தனியாக கவரில் போட்டிருப்பாங்க, அதை தான் வாங்கணும். பூண்டுக்கு வந்து நாப்லாச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கவரில் தான் போட்டிருக்கோம். கார்ன் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியில் வரும். ஒன்று வந்து நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் குக் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து ஆல்ரெடி அவங்களே குக் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம ஜஸ்ட் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் ரெடி டு ஈட் அப்படின்ற ஃபுட்டு தான் இங்கே நிறையா இருக்கும். இங்கே வந்து சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த ஃபெராரோ ரோச்சர், லிண்ட் இந்த மாதிரியான சாக்லேட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் டேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஆஃபரில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒயிட் கலரில் இருந்தால் அது நார்மல் ப்ரைஸில் தான் இருக்குதுன்னு அர்த்தம்.
செக்ஷனில் இருக்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் தான். இந்த ஜஸ்ட் இந்த பர்கரு, அதுக்கப்புறம் வந்து மோமோஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி குக் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த செக்ஷன் வந்து மீட் செக்ஷனு. இங்கே வந்து போர்க்கு, பீஃபு, சிக்கன், மட்டன் இது எல்லாமே வந்து ஃப்ரோசன் மீட் மட்டும்தான் கிடைக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். என்னென்னா இந்த லெக் பீஸ் தனியாக, விங்ஸ் தனியாக, இதெல்லாமே கட் பண்ணி ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் வந்து ஆல்ரெடி அவங்களே வந்து மசாலாவெல்லாம் தடவி ஒரு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை வாங்கிட்டு போய் டைரெக்டாக சமைச்சிங்கன்னா போதும், அந்த மாதிரியான மீட்டும் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு வெரைட்டியில் எக்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து ஃப்ரீலேண்ட் எக்ஸ், அதாவது வந்து இந்த கோழியை வந்து நிலப்பரப்புலேயே வந்து மேய விட்டுருவாங்க. ஸோ அங்கே வந்து முட்டை போட்டு அந்த நிலத்துலேருந்து கிடைக்கிற முட்டையை வந்து வந்து ஃப்ரீலேண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து போர்டன் ஹால்டங் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா கேஜில் தான் இருக்கும் அந்த கோழி, அங்கேயே வந்து அதில் முட்டை போடுதுன்னா அது போர்டன் ஹால்டன் எக்ஸ். இன்னொன்று வந்து பயோ எக்ஸ், அதாவது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டுக்கோழி முட்டை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க, இது வந்து ஹார்ட் பாயில்டு எக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலையில் வந்து ப்ரெட்டு, அதுக்கப்புறம் கர்டு, அப்புறம் வாழைப்பழம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யோகட் கிறிஸ்ப்னு சொல்லிட்டு, இதில் வந்து சோளத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ளஸ் அதுக்குள்ளே கர்டும் இருக்கும. இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மில்க் ரைஸு, இதெல்லாமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றது. இந்த ஃப்ளேவர்டு யோகட் இதெல்லாமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ரைத்தா, குக்கும்பரு, அதுக்கப்புறம் வந்து கர்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரெடிமேடாக ரைத்தாவும் கிடைக்கிது இங்கே. ஸோ ஜெர்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணுவாங்க. இந்த கேக்கு, ப்ரெட்டு இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேவரெட்டு. கிட்டத்தட்ட 300 வகையான ப்ரெட்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் வகையான ப்ரெட்ஸும் இந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க.
ஸோ இது என்னென்னா, நம்ம காய்கறியில் வந்து சாம்பார் குருமாலாம் வைப்போம் இல்லையா, அதே தான். இதை வந்து அவங்க டின்னில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பீஸா. ஆல்ரெடி வந்து பீஸா வந்து ஃபுல்லாக பேக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு அவனில் வச்சு சூடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது பீஸா சாப்பிட்லாம் நம்ம. ஸோ அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லிக்கர் செக்ஷனு. ஜெர்மனியில் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பியரும் ஒயினும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ நிறையா வெரைட்டிஸில் வந்து இங்கே ஒயினு பியர்லாம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து தனியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய ஷாப்பிங்கும் முடிஞ்சு நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 28 யூரோக்கு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு 2500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற பொருட்கள் தான் இது.